ஹையா லோவ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் சோ நேத்து எபிசோட் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க நேத்து எபிசோடோட டாஸ்க் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது நேத்து எபிசோடோட டாஸ்க் ஹவுஸ் மேட்ஸுக்கும் சரி அண்ட் ஆடியன்ஸ்க்கும் சரி புரிய விடாம பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா தான் ரூல் புக்ல கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு கோழியை ஒரே ஒரு நரி மட்டும் தான் அந்த டைம்ல அட்டாக் பண்ணணும் கோழியை சுத்தி ரைடு வர நிறைய தவிர மற்ற நரிகள் பின்னாடியே நிக்க கூடாது கோழியை அட்டாக் பண்ற ஒரே ஒரு நரி மட்டும் தான் களத்துல இருக்கணும் சோ அந்த நரிக்கும் அந்த கோழிக்கும் மட்டும் தான் சண்டை நடக்கும் அந்த சண்டையில நரி கோழியோட முட்டையை தொட்டாலோ அது கோழி நரியோட வாழை புடிச்சாலும் அவங்க அவுட் ஆயிருவாங்க சப்போஸ் கோலி ரைடு வர அந்த நரி வாழை புடிச்சுட்டு அந்த நரி அந்த ரவுண்ட்ல இருந்து எலிமினேட் ஆயிரும் சோ ஒரு நரி டிஃபிட் ஆனதுக்கு அப்புறம் முன்னொரு நரி அந்த கோழியை டிஃபிட் பண்றதுக்காண்டி களத்துல இறங்கும் சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஒன் ஒன் டாஸ் நடக்கணும் பட் அது அச்சனா பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவ திருப்பி விட்டாங்க நேத்து ஹவுஸ் மேட்ஸ் இல்ல அப்புறம் கிளியரா தான் இருந்தாங்க ஒரு கோழிய ஒரு நரி மட்டும் தான் அட்டாக் பண்ணணும் டாஸ்கோட பஜர் அடிச்சதுக்கு அப்புறமே அர்ச்சனா ஆறிட்ட போறாங்க ஆறிட்ட ஒன்னொன்னு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மத்த எல்லா பேரும் ஹெல்ப் கூப்பிடுறாங்க இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் தராங்கன்னா நிறைய எப்பவுமே கூட்டமா தான் வேட்டையாடும்

ஸோ மைண்ட யூஸ் பண்ணி யாரை நம்ம டிஃபீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கலாம் கோழிகள் சப்போஸ் ரிய பாலா அண்ட் ஆரி சொன்ன மாதிரி ஒன்னான்னு ஒன்னு வச்சு கேம் விளாண்டிருந்தாங்கன்னா வேற லெவல்ல போயிருக்கும் சொருள் படி பார்த்தா அனிதா நேத்து ஆரியோட முட்டையை தொட்டது தப்பு ரைடு நரி நெரி தான் கோழியோட முட்டையை தொடணும் சப்போஸ் அர்ச்சனா ஆரியோட முட்டையை தொடந்த அண்ட் ஆரி அர்ச்சனோட வாழை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க எலிமினேட் ஆயிருவாங்க அண்ட் அடுத்த நெரி களத்துல இறங்கணும் சோ இப்படி தான் பாத்தீங்கன்னா ஒன்னான்னு ஒன்னா போயிட்டே இருக்கணும் ஸோ நேத்து அர்ச்சனா ஆரியை தோக்கடிக்கணுன்றது காயிண்ட்தான் ஒன்னான்னு ஒன்று ரவுண்ட டீம் பிளேவா மாத்திட்டாங்க ஸோ ரிய பாலா அண்ட் ஆரி எவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லி அர்ச்சனா கேட்கலோட ஒன் ஸ்பாயில் பண்ணது யார் ரீசன் பாத்தீங்கன்னா அர்ச்சனாதான்